நம்ம ரம்ஸ் கிச்சனில் இருக்கோம். இன்றைக்கி கேரமல் கஸ்டர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வீட்டில் ஓவன் இல்லையா, கவலைப்பட வேணாங்க. ஓவன் இல்லாமலே நம்ம சிம்பிளாக எப்படி கஸ்டர்ட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, பால் 250 ml, கால் லிட்டர் பால் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த கால் லிட்டர் பாலுக்கு பால் 1 கப் அப்படின்னா சுகர் வந்து 1/2 கப்பு. 250 ml பாலுக்கு 3 முட்டை தேவை. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸு. உங்களுக்கு வேறு ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது அப்படின்னா வேறு ஃப்ளேவர்டு எசன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் சுகர் போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கேரமலைஸ் ஆகணும். ஜஸ்ட்டு உருகிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு இருந்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க, சிம்மில் வச்சா போதும். நல்லா உருகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நான் ஏற்கனவே ஒரு பவுல், இந்த மாதிரி பவுலில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் பாலை ஊற்றி லேசாக சூடு பண்ணுங்கள். ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தால் ஓகே. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, ஆறட்டும். பால் வந்து கொதிக்கக்கூடாதுங்க, லைட்டாக வார்ம் ஆகிட்டே இருக்கணும். இப்போது இதில் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இது வார்மாக இருந்தால் போதும். கொதிக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு சர்க்கரையை கரைச்சிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு, இது கொஞ்ச நேரம் ஆறணும். பால் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போது முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதை வந்து நல்லா பீட் பண்ணணுங்க. ஒரே மாதிரி ஈவனாக கலக்கிற மாதிரி பீட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணணுங்க, அப்போ தான் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைக்கணும். டைரெக்டாக அப்படியே பாத்திரத்தை வைக்கக்கூடாது, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா தண்ணியெல்லாம் வந்து இந்த கஸ்டர்ட்குள்ளேயே விழும். இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு இதை வந்து ஒரு 20-25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கணும். இது வெந்துருச்சான்ட்டு ஒரு கம்பியில் ஜஸ்ட்டு குத்தி பார்த்து எடுங்க. இப்படி ஒட்டாமல் வரணும். சப்போஸ் வேகலைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம், தப்பில்லை. இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிளேட்டை இப்படி இதை மூடி அப்சைட் டவுன் திருப்புங்க. வாவ், சூப்பரான கேரமல் கஸ்டர்ட் ரெடிங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.